ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். தூக்கமின்மை இன்றைக்கி பலரையும் வாட்டி விதைக்கிற ஒரு மிகப்பெரிய நோயாக உருவெடுத்துட்டு இருக்குது. இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு பல காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வேறு வேறு காரணங்களால் தூக்கம் பாதிக்கும். குடும்ப பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, முடிந்து போன கசப்பான விஷயங்கள், இந்த மாதிரி காரணத்தால் தூக்கம் பாதிக்கும். சிலருக்கு மன அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இருதய நோய், இந்த மாதிரி உடலில் ஏதாவது ஒரு நோய் இருந்தால் கூட தூக்கம் பாதிக்கும். ஸோ உங்கள் உடலில் ஏதாவது நோய் இருந்தாலும் தூக்கம் பாதிக்கும். அப்படி இல்லைன்னா தூக்கம் பாதித்தாலும் உடலில் ஏதாவது ஒரு நோய் ஏற்படும். அதனால் தூக்கம்ன்றது ஒருத்தரோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு நாள் தூங்காமல் இருந்தாலே அடுத்த நாள் காலையில் எந்த ஒரு வேலையிலையும் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது. யாரை பார்த்தாலும் கோபம், எரிச்சல் ஏற்படும். தேவையில்லாத நேரத்தில் தூக்கம் வரும். கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கும். உடல் அசதியாக இருக்கும். இந்த மாதிரி பல கஷ்டங்களை சந்திக்க நேரிடும். இதுக்கான ஒரு சிம்பிளான சூப்பரான ஹோம் ரெமெடியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஆரஞ்சு பழத்தை தான் பயன்படுத்த போகிறோம். ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், நார்சத்து, விட்டமின் சி, பொட்டாசியம், விட்டமின் ஏ, கால்சியம், விட்டமின் B6, மேக்னீஷியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. மற்ற எல்லா பழத்துலேயும் இருக்கிற மாதிரியே இதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதனால் எந்த ஒரு நோய் தொற்று கிருமியும் நம்மளை தாக்காது. இப்போ வந்து ஒருத்தருக்கு நான் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை பயன்படுத்த போகிறேன். அதோட தோலை மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த தோலை நீங்கள் கீழே தூக்கி போட்டுறாதீங்க. இதுலேயும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி ஃபேஸ் பேக்காக, அப்படி இல்லைன்னா பற்பொடியாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் குளியல் பொடி அரைக்கும் போது கூட இதை சேர்த்து நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் இனிமேட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். மலச்சிக்கல், மூலம் பிரச்சனை இருக்கிறவங்க இதை நீங்கள் ஜூஸ் போட வேண்டாம். இந்த ஆரஞ்சு பழத்தை அப்படியே தோலோட நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை உடனே சரியாகும். தொடர்ச்சியாக இதை நீங்கள் 48 நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான மூலம் பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும். இதுக்கு நம்ம கமல ஆரஞ்சு தான் பயன்படுத்த போகிறோம். சில பேர் கேட்பாங்க சாத்துக்குடி பயன்படுத்தலாமான்னு கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் சாத்துக்குடிலாம் பயன்படுத்தக்கூடாது. கமல ஆரஞ்சு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதோட தோலோட இந்த மாதிரி எடுத்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஜூஸ் நல்லா ஒரு டம்ளர் வர மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்து இதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஜூஸ் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துருங்க. தேன் கலந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நீங்கள் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிடுங்க. சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த கமல ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு வரலாம். மன அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், இருதய நோய், சர்க்கரை நோய், இந்த மாதிரி எந்த விதமான காரணத்தால் உங்களுக்கு தூக்கம் பாதிச்சிருந்தாலும் சரி, இந்த கமல ஆரஞ்சு ஜூஸ் அதை சரி செய்யும். தூக்கத்தில் வரக்கூடிய பயம், பதட்டம் வராது. ஆழ்ந்த அருமையான தூக்கம் கிடைக்கும். மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அதிக வேலை பளு, மன அழுத்தம் நிறைந்த வேலையில் இருக்கிறவங்க தினசரி இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸில் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஆழ்ந்த அருமையான தூக்கம் கிடைக்கும். அடுத்த நாள் காலையில் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக நீங்கள் இருக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் இந்த கமல ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. தொடர்ச்சியாக 48 நாள் கமல ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு, கெட்ட நீர், கழிவுகள், சிறுநீர் மற்றும் வியர்வை மூலமாக வெளியேறும். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கல்லடைப்பு, சதையடைப்பு நீங்கும். சிறுநீரக தொற்று நோய்கள் இருந்தாலும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் அதை சரி செய்யும். குறிப்பாக கல்லீரல் நோய்க்கு இது ஒரு அருமையான மருந்து. கல்லீரல் கொழுப்பு, கல்லீரல் சூடு குணமாகும். பித்தப்பை கற்களை இது கரைக்கும். தொடர்ச்சியாக இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மாரடைப்பு வராமல் தடுக்கலாம். புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் இது தடுக்கும். கண் பார்வை குறைபாடு பிரச்சனையை இது சரி செய்யும். ஸோ இவ்வளவு நன்மை இருக்கிற இந்த ஆரஞ்சு பழ ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.